சில குழந்தைகளே பாரதியின் சொன்னங்களே, உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்துக்கள் உள்ள ஒரு பிக்சர்ஸோட சேர்ந்த ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தேன். பிக்சர் எல்லாம் எப்படி பொய் சொல்லாமனோ ஒரு முயல் கதை சொன்ன இல்லையா, அது மாதிரி இன்னைக்கு நம்ம எப்படி பணிவாக இருக்கணும், யார் யார்கிட்ட பணிவாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போறேன். ஓகேயா? பணிவுனா என்னது? ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட்னா மரியாதை கொடுக்கணும். ஓகேயா? எப்படி மரியாதை கொடுக்கணும், யார் யார்கிட்ட மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்ப நான் உங்களுக்கு சின்ன கருத்து முறை சொல்ல போறேன். முதல்ல மரியாதை யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, முதல்ல நம்ம யாருக்கு? மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். மூத்தவங்கன்னா நம்மளோட வயசுல பெரியவங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாருன்னு இல்லாம நம்மளோட வயசுல பெரிய யாருக்குமே நம்ம மரியாதை கொடுக்கணும். ஓகேயா? அப்ப மரியாதை கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? அவங்க பேசுறப்ப நம்ம குறுக்க குறுக்க பேசக்கூடாது. அவங்க சொல்றத நல்லா நம்ம காது கொடுத்து கவனிக்கணும். அவங்க வந்து நமக்கு சொல்றாங்களே, அது காது கொடுத்து கவனிக்கணும். அப்படின்னா அதுவும் ஒரு வகையான மரியாதை. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க? இந்த பையன் வந்து நம்ம சொன்னதை கேட்கலாம், என்ன அழகா ஒரு மரியாதை தெரியுது அப்படின்னு. உங்களை மட்டும் இல்ல, உங்க அப்பா அம்மாவையும் ரொம்ப பாராட்டுவாங்க அவங்கெல்லாம். ஓகேயா? அதுக்கடுத்தது யாரு? நம்ம முக்கியமான டீச்சர். நம்ம டீச்சருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். டீச்சரை நம்ம வந்து மரியாதை இல்லாம எப்பவுமே பேசக்கூடாது. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க இல்லையா, அதனால அப்பா அம்மாவுக்கு அடுத்தது வந்து டீச்சர் தான் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அவங்க சொல்றதை கேட்கணும். அவங்கள எதிர்த்து எதிர்த்து நம்ம பேசக்கூடாது. அதே மாதிரி கிண்டல் அடிச்சு பேசுறது இப்படிலாம் வந்து நம்ம பேசக்கூடாது டீச்சர். ஓகேயா? இது ஒரு வகையான மரியாதை. நம்ம என்ன பண்ணணும்? டீச்சருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது யாரு? நம்மளோட கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? கிளாஸ்ல வந்து நம்ம வந்து பாடங்கள் போயிடலாம் போல. அப்போ ராமு எங்க இந்த பாட்டை பாடு அப்படின்னு டீச்சர் சொன்னா நம்ம என்ன பண்ணோம்? உடனே ரொம்ப பெருமைச்சு கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும், என்ன மட்டும்தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அப்போ நம்ம பணிவா மரியாதையோட அமைதியா நமக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லணும். ரொம்ப எல்லாம் தெரியும் எல்லாம் பண்ணுறோம்னா நம்ம நம்மளை பத்தி ரொம்ப அலட்டிக்க கூடாது. அன்பா அமைதியா நமக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு தேங்க்யூ, நீங்க எல்லாரும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. இது ஒரு வகையான பணிவு. இது என்ன பண்ணோம்? உங்க டீச்சர் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் உங்களை பார்த்து கத்துக்குவாங்க, நானும் ராமு மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ரெஸ்பெக்ட். அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள அன்பா வரவேற்கணும். ஏ வரா போடா அப்படின்னா சொல்லக்கூடாது. நமக்காக நம்ம நண்பர்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம அவங்கள எப்படி வரவேற்கணும்? இன்பத்தோட வரவேற்கணும், மரியாதை கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன விருப்பப்படுதோ அதை விளையாடணும். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த காரியத்தை செய்யணும். அவங்கள வீட்டுக்கு கூட்டு வந்து நம்ம சண்டை போட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி அனுப்பக்கூடாது. அப்போ இது ஒரு வகையான மரியாதை. சரியா? நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ரொம்ப முக்கியமானது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னது, ஃப்ரெண்ட்ஸோட மிஸ்டேக் எதாவது கண்டுபிடிச்சோன்னா, சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு தப்பு பண்ணிட்டான்னு வச்சுங்க, ஏய் நீ தப்புடா நீ தப்புடா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எப்போ பார்த்தாலும் நீ தப்பாக பண்ணுவ அப்படின்னு சொல்லக்கூடாது. பரவாயில்லம்மா இந்த தடவை ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், அடுத்த தடவை அப்படி பண்ண வேண்டாம், அடுத்த தடவை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம், நான் கூட உன்ன மாதிரி இப்படித்தான் மிஸ்டேக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அவனை நம்ம தாழ்த்தாம அவனை வந்து மன்னிக்கணும். அவனை வந்து என்ன பண்ணணும்? அவனோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்போ அவனே ஃபீல் பண்ணுவான், சார் நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுவான். ஓகேயா? இதுவும் ஒரு டைப் ஆஃப் ரெஸ்பெக்டு. ஸோ ரெஸ்பெக்ட்னா என்னவே? மரியாதை கொடுக்கறது. இப்போ யார் யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சா? பெரியவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, அப்பா அம்மாவுக்கு, டீச்சருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, இவங்க எல்லாருக்கும், நம்ம வீடு தேடி வர ஃப்ரெண்ட்ஸுக்கு, இவங்க எல்லாருக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். கிளாஸில் டீச்சர் பாடம் எதாவது பாடம் சொல்ல சொன்னாங்கன்னா, எதாவது மனப்பாட பகுதி சொல்லு அப்படின்னு சொன்னால் அப்போது ரொம்ப பவ்யமாக
அமைதியா அடக்கமா சொல்லணும். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்மளோட தப்ப எப்பவும் நம்ம ஒத்துக்கணும். அதுக்கு தேவையில்லாம போய் ஆர்கியூ பண்ணி அந்த தப்ப பெருசாக்கப்படாது. அப்ப என்ன ஆகும், நம்ம பண்ண தப்பு கூட பெருசா தெரியாது. நீங்க பண்ண அந்த ஆர்கியூமெண்ட் பாத்தீங்களா, எது கேட்டாலும் விதண்டாவது பண்ணிட்டே இருப்பான அப்படின்னு தேவையில்லாம நமக்கு கெட்ட பேர் வரும். இதெல்லாம் என்னதே, தீஸ் ஆர் தி குட் ஹேபிட்ஸ், ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கங்கள். இப்போ இளமையில் கல்னு சொல்லுவாங்க, சின்ன வயசுல நீங்க இதெல்லாம் கத்துக்கிட்டாதான் உங்களுக்கு பிற்காலத்துல ரொம்ப உதவும் உதவும். ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையாது அப்படின்னாங்க. அப்போ நம்ம இந்த வயசுலயே இந்த மரியாதை பண்றதெல்லாம் கத்துக்கிட்டோம்னா பிற்காலத்துல நல்ல மனிதர்களா, நல்ல மாணவர்களா, நல்ல மனிதர்களா நம்ம வளரலாம். நம்ம நாட்டையும் நம்ம நல்ல பத்திரமா பாதுகாக்கலாம், நம்மளும் நல்ல உயர்ந்த நிலை அடையலாம். அது மட்டும் இல்ல, உங்க அப்பா அம்மாக்கு இப்படி அழகா பிள்ளைய வளர்த்துருக்காரு பாருப்பா அப்படின்னு உங்களை பாராட்டுவாங்க. ஓகேயா, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓ, என்ன செய்ய போறீங்க, இன்னையில இருந்து எல்லாருக்கும் மரியாதை பண்ண போறீங்களா? ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி டைப்பா குட் ஹேபிட்ஸ் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நல்ல கேரக்டர்ஸ் உள்ள கதைகள் எல்லாம் சொல்லி கொடுங்க. ஓகேயா? ஓகே, மீண்டும் ஒரு நல்ல கதை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிருஷ்ணன் கவிதந்தல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து. நன்றி, வணக்கம், பாய்.